ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தமிழ்நாடு நீங்கள் சேனை தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே எனக்கு பிடிச்சது மாதிரி குறிப்பாக வந்துட்டு ஜல்லிக்கட்டு ரசிகர்கள் மாடு உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள் எல்லா பேருமே ரசித்து ருசித்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேக்சிமம் நான் ஜல்லிக்கட்டு வீடியோஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆக போகுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி தான் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணேன் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபி மனைவின்னு சொல்லி ஜல்லிக்கட்டு வீடியோஸ் கொடுத்துட்ருக்க விஜய்ங்கிறவர் தான் வந்துட்டு எனக்கு இந்த சேனலை ஓப்பன் பண்ணி கொடுத்தார் ஆக்சுவலி இந்த சேனல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் என்கிட்ட கேமரா கிடையாது இப்போ வரைக்குமே ஒரு டப்பா கேமரா வச்சு தான் இருக்கேன் ஆக்சுவலி ஸ்டார்டிங் டைமில் விஜய்ங்கிறவர் தான் வந்து அவருடைய கேமராவில் வீடியோ எடுத்து எனக்கு கொடுத்து அதை வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனலில் போட்டுக்கிட்டு இருந்தேன் நான் அந்த சேனலை ஓப்பன் பண்ணதுக்கு காரணமே நிறையா மாட்டின் உரிமையாளர்களும் சரி மாடுபடி வீரர்களும் சரி அவங்களுக்கு சரியான ஃபுட்டேஜஸ் வீடியோஸ் கிடைக்காம இருந்துச்சு அதனால் நம்ம வீடியோவை எடுத்து நம்ம அந்த யூடியூப் வழியாக கொடுத்தோம் அப்படின்னோம்னா மாட்டின் உரிமைகள் மாடுபுடி வீரர்களுக்கு நீட்டாக அந்த வீடியோஸ் போய் சேர்ந்துரும் ஜல்லிக்கட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் நம்ம ஃபுல் ஜல்லிக்கட்டும் கொடுத்தோம் அப்படின்னோம்னா அவங்களும் அந்த ஊர் ஜல்லிக்கட்டை முழுசாக பார்த்து முடிச்சுருவாங்க அதுக்காக வேண்டிய ஜல்லிக்கட்டு வீடியோஸ்லாம் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாள் போனவொன்னே பார்த்திங்கன்னா யூடியூப் தரப்பில் இருந்துட்டு உங்கள் சேனலுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டானுங்க வயலின் கண்ட ஜல்லிக்கட்டு மாடு வச்சு மாடு முட்டுச்சு அப்படின்னா அது வந்து விலண்ட்டு பார்க்குறவங்கள பயமுறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் மாதிரி கொடுத்துட்டாங்க மறுபடியும் என்ன வீடியோ கொடுத்தாலும் சரி அவங்க வந்துட்டு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு இல்லை வயலன் கண்டன்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பி சேனலை ரன் பண்ண விட்டுருந்தாங்க ஏன்னா அது நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக நபர்கள் பார்க்காத அளவுக்கு அது வயலண்ட் கண்டன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி குறைந்த நபர்களே பார்க்க வச்சுட்டு இருந்தாங்க யூடியூப் தரப்பே அதனால் ரொம்ப ஆகி சரி ரைட்டு என்ன எப்போ ரன் பண்ணுறது நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து என் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு நான் வரல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் சேனலில் கண்டுக்காமல் அப்படியே போட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே போட்டேன் சுத்தமாக போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு முறை வந்துட்டு என்னால் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு சுத்தமாக கால் நடக்க முடியாது கால் ரெண்டு காலுமே வீங்கி பொத்து நீர் வடிகிறது மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில வேலைக்கும் போக முடியாது வீட்டில் படுத்து படுக்க ஆகிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எதுடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சே ரைட்டு நம்ம சேனல் இருக்குது சேனலை ரன் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தேன் கொம்பு சீவலாமான்னு ஒரு வீடியோ பேசி போட ஆரம்பித்தேன் அந்த வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சி யூடியூப் இருந்தே ப்ரொமோட் பண்ணாங்க அந்த வீடியோ பார்த்தா நம்ம ஜல்லிக்கட்டு ரசிகர்களும் ஒவ்வொரு கேள்வியாக கேட்க ஆரம்பித்தா கேள்வியிலேருந்து ஒவ்வொரு வீடியோவாக ரெடி பண்ணி ரெடி பண்ணி நமக்கு என்னென்ன தெரியும் அந்த விஷயங்களையும் நமக்கு தெரியாத விஷயங்களும் மற்றவங்கள்ட்ட கேட்டோம் அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவோ மாட்டின் உரிமையாளர்கள் வீரர்கள் என்ன கேட்குறாங்களோ நம்ம சேனலை ரசிக்கிறவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி வீடியோஸாக கொடுக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நாளும் கொடுக்க 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 நம்ம சேனலை தேடி நிறைய நபர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருந்துச்சு நம்ம சேனலுக்கு அதிக சப்ஸ்கிரைபர் வர்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சூப்பராக நம்ம சேனல் வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகுது சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு சப்போர்ட்டும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் கடவுள் என்ன நினைச்சேன்னா ஏதோ நினச்சினா தெரியல மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வச்சிட்டேன் சுத்தமாக எந்திரிக்காத அளவுக்கு வருவனா வர மாட்டானாங்கிற அளவுக்கு போய் மறுபடியும் படுக்க வச்சிட்டேன் ஒரு ஆறு மாதம் சேனலில் படுக்க போட்டு நான் ஹாஸ்பிட்டலில் கிடந்தேன் அப்புறம் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேடி ஒரு வழியாக இருந்து வெளில வந்தேன் நம்ம நண்பர்கள் எல்லா பேரும் இன்னும் வீடியோஸ் வரல என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது என்னால் வீடியோ கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த டைமில் எடுத்து வந்த ஜல்லிக்கட்டு வீடியோலாம் திறந்து கொடுக்க ஆரம்பித்தேன் அப்பப்போ பார்த்திங்க அப்படின்னா எவனாவது ஜல்லிக்கட்டை பற்றி தப்பாக ஏதாவது பேசிட்டானா அவங்கள எதிர்த்து பேசி மறுபடியும் உடம்பு சரியாகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ கொடுக்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து மறுபடியும் எனக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படி ஆதரவு கொடுத்தது தான் இப்போ இன்றைக்கி ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபராக நான் ரீச் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி எப்படி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து இதுக்கப்புறமும் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நான் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிறையா பேத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே எவனும் தொட முடியாத இடத்துக்கு நம்ம ஜல்லிக்கட்டை கொண்டு போய் வைக்கணும் எதிர்கால தலைமுறைக்கு இதை விட பெஸ்ட்டாக நம்ம ஜல்லிக்கட்டை கொண்டு போய் கையில் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம சேனல் செயல்படும் அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பண்ணாமல் இருக்காங்க ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் யாருக்கும் பயப்படாமல் எதுக்கும் யோசிக்காமல் தைரியமாக சொல்லும் பொழுது எல்லா பேரும் ஏற்றுக்குவாங்க ஜல்லிக்கட்டில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி ஜல்லிக்கட்டை பற்றி தெரியாத நபர்கள் கூட தெரிஞ்சுக்க ஆர்வப்படுவாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜல்லிக்கட்டை பற்றின விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறமோ அவ்வளோக்கு அவ்வளோ எதிர்கால தலைமுறைக்கும் நம்ம ஜல்லிக்கட்டை அப்படியே கொடுப்போம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இதுக்கு மேலேயும் எனக்கு வேணும் நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தருவீங்க அப்படின்னு நம் நம்புறேன் தொடர்ந்து நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனலுக்கு ஆதரவு தாங்க இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்க இனிமேலும் ஆதரவு தரப்போகிறவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி நன்றி